My brother, Sir Ashok Kumar. I am an odd man out here. ஏன்னா சாப்பிட்றது மட்டும்தான் எனக்கு வேளாண் மேலே தொடர்பு. ஒரு வேளாண் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் பல இளைஞர்களைப் போல அதிலிருந்து மாறுபட்டு நான் என்ஜினியரிங் டெக்னாலஜி தொழில் இந்த வகையில் போயிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு காலமாக இவோடு நான் பயணிக்கின்றேன். பின்னால் இருப்பேன். ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணுவார், ஒன்றும் சொல்லாமல் வந்து எழுந்து பேசுங்க என்றுவார். இவராலேயே நான் வந்து ஒரு ஆசுகவியாக மாறிவிட்டேன். ஆசுகவி என்றால் இஷ்டம் போல். எங்கே இருந்தாலும் நான் இப்போ கூட தப்பிச்சு ஓடிடலான்னு பார்த்தேன். இல்லை உட்காந்து 2 வார்த்தை பேசிட்டு போங்கன்றாரு. எனிவே, அவர் தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்று கூறுவது போல அது எந்த ஒரு ஃபேக்கல்ட்டி எடுத்தாலும் மிகச்சிறப்பாக அந்த ஃபேக்கல்ட்டியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமைகளை கொண்டு வந்து இது இந்த ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். இஸ் ப்ராட் ஆல் த டாப் பீப்புள். இதில் இருக்கிறவங்க சாதாரண ஆட்கள் கிடையாது. மிகப்பெரிய ஆளுமைகளை ஒன்றிணைத்து இன்றைக்கு உலகத்திற்கு தேவையான, ஏன்னா இந்த கெமிக்கலை சாப்பிட்டு சாப்பிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஆர்டிஃபிஷியல் இன்ஃபெர்டிலிட்டிஸ்ன்றான். குழந்தை பிறக்கிறதுக்கு நிறைய ஹாஸ்பிட்டல் வந்துகிட்டு இருக்கு. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய இந்த உணவில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ். வெள்ளைக்காரர்கள் நமக்கு எவ்வளோ நல்லது கொடுத்துருப்போம், ஆனால் மிகவும் மோசமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஃபெர்டிலைசர், த ப்ரொடக்டிவிட்டி. இப்போ உற்பத்தி வேணுமா உயிர் வேணுமா, அதான் இப்போ கேள்வியே. உற்பத்தி வேணும்னா கெமிக்கல் போட்டுக்கலாம், உயிர் வேணும்னா கெமிக்கல் விட்டுட்டு உரங்களை நம்மளுடைய இயற்கை மருத்துவம் பொருட்களை பற்றி பேசினாலே இது பண்ணிடலாம். ஆக இந்த ஒரு முயற்சி மிகப்பெரிய முயற்சி. நாங்கள் இதில் பின்னாலிருந்து இருக்கு எந்த உதவியும் செய்ய தயாராக இருக்கின்றோம். சுழன்றும் ஏற்பின்றது உலகம் அன்னைக்கு சொல்லிட்டார் வள்ளுவர். அதெல்லாம் முதல்ல என்னை பொறுத்தவரை இப்பொழுது ஒரு ஒரே ஸ்மால் இன்ட்ரொடக்ஷன். இப்போ இந்த ஆட்டோ ரிக்ஷா அதெல்லாம் பெட்ரோல் டீசல்லையும் ஓடிட்டுருக்கு. அதை எலக்ட்ரிக்கலாக கன்வெர்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அரசாங்க அனுமதியை வாங்கி இப்போ அந்த மார்க்கெட்டுக்கு கொண்டு வரோம். அதனால் என்ன லாபம்னாக்க, இப்போ எப்படி இயற்கை விவசாயம் ஒரு வகையில் நமக்கு உபயோகப்படுத்தோ அதே மாதிரி உலகத்தில் கூடிய பொல்யூஷன் 2070 ஜீரோ கார்பன் சொல்லியிருக்காரு நம்ம பிரைம் மினிஸ்டர். 2070 நம்ம விருப்பமாக இங்கேன்னு தெரியாது நிறைய பேர் இங்கே. பட் இருக்கக்கூடிய வாகனங்களை எலக்ட்ரிக்கல் வாகனங்களாக மாற்றினால் 2070 வரையும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸிற்கு எழுதியிருக்கேன். அந்த முயற்சியில் நாங்கள் இறங்கியிருக்கோம். அதைத்தான் அவர் குறிப்பிட்டார். ஆகவே ஒவ்வொருவரும் இயற்கையை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த பயணத்தில் அசோக் குமார் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. என்னுடைய வாழ்த்துக்கள். அவருடைய வயசில் பெரியவர் நான். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.